ராஜயோகம். ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை. அதிகாலை 2:03 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் ரோகிணி. அதிகாலை 1:59 பின்பு மிருகசீரிடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும், மன சந்தோஷம் மிகுதியாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் பிரிஞ்சு போனவங்க, நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய சமாதானமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் Y D. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அல்லது ஆசைகள் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. மனோகாரகன் சந்திர பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறனால மன திருப்தி அதிகரிக்கும், பண வரவு திருப்தியாக இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் வாராது நினைச்ச நிலுவைகள் வசூலாகக்கூடிய பாக்கிகள் இருந்துகிட்டு இருக்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வசிய சக்தியும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் D T. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டவங்க நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் Z L. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். நிச்சயமான தனவரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த தலையணை சம்பந்தப்பட்ட, பெட்கவர் சம்பந்தப்பட்ட, மெத்தை சம்பந்தப்பட்ட, அதே சமயத்தில் வந்து நாற்காலி சம்பந்தப்பட்ட, பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் தயாரிப்பில் உள்ளவர்களுக்கும் மொத்த ஆர்டர் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் E N. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 6 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உறவு வகையிலேயோ நட்பு வகையிலேயோ சமூக வகையிலேயோ உத்தியோக வகையிலேயோ இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக
இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விபரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அதே சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து சப்தம பார்வையாக நேர் பார்வையாக பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகமாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகளும் தன வரவுகளும் மிகுதியாகும். மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூர்மையான பார்வையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தால் சந்திராசிரமம் அப்படிங்கிற படபடப்பு யாருக்கு வேண்டாங்க. சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தால் கூட உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஜென்ம ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட முடியும். மன தடுமாற்றம் இல்லாமல் மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன தடுமாற்றம் இல்லாமல் மன சந்தோஷமான தீர்க்கமான தெளிவான உறுதியான முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதற்படிக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ எல். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து பலம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடினமான வேலையில் உள்ளவங்க, போர்வெல் போடுறவங்க, விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, அதே மாதிரி கனரக வாகனங்களை இயக்கிறவங்க, அது லாரி சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன லாபம், பெரிய இடத்துல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது, நிரந்தரமான ஒப்பந்தம் கிடைக்க நிரந்தரமான வாடகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளமே கோயில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்மசாஸ்தா. அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலமோதும். அதே சமயத்தில் உபஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால திடீர் லாபங்கள் திடீர் சேமங்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் உத்தியோகம் அமையக்கூடிய, இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய, கௌரவமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஆர். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மன தெளிவு, மன ஆறுதல், மன சந்தோஷம், மனசில் வந்து இனம் புரியாத ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய, இஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய, இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி சந்தோஷமான சூழல்கள் உருவாகும். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும், முகப்பொழிவு மிகுதியாகும், அழகு நிலையம், அழகு சாதனப் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு திடீர் வருமானங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் விட்டு பேசினால் சினம் விட்டு போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையிலேயோ அல்லது வியாபார ரீதியான வகையிலேயோ தேவையான முதலீடு தேவையான பணம் இல்லைன்னு வைங்களே அந்த பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய அளவுக்கு திடீர் உதவி அல்லது மூன்றாவது நபர் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா முன்பின் தெரியாத நபர் மூலமாகவோ திடீர் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய
கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிய சொற்களையும் இதமான சொற்களையும் பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயங்களும் பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் அமையும். நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் நன் சொற்களோடும் புன் முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.